பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நரிக்குறவர் குடியிருப்பு அருகே உள்ள பேரூராட்சி கழிவறையிலிருந்து இறந்த நிலையில் ஆண் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் நரிக்குறவர் குடியிருப்பு அருகே பேரூராட்சி கட்டுப்பாட்டில் பொது கழிப்பிடம் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்கள் பொது கழிப்பிடத்தை பயன்படுத்த சென்றபோது கழிப்பறையில் தொப்புள் கொடியுடன் ஆண் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கழிவறையில் குழந்தையை போட்டுவிட்டு சென்றது யார் என்பது குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளைக் கொண்டு ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மாட்டையும் கிணற்றுக்குள் இருந்த கட்டுபிரியன் பாம்பையும் தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். குடியாத்தம் அருகே காந்திநகர் கல்லேரி பகுதியில் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இவருக்கு சொந்தமான பசுமாடு ஒன்று இவருக்கு மேய்ச்சலுக்கு சென்றபோது நிலத்தில் இருந்த விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் தீயணைப்புத்துறையினர் கிணற்றுக்குள் விழுந்த பசுமாட்டை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது கிணற்றுக்குள் கொடிய விஷமுள்ள கட்டுவரியன் பாம்பு இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் பசுமாட்டை பாம்பு தீண்டலாம் என்ற அச்சம் காரணமாக முன்னதாக தீயணைப்புத்துறையினர் பாம்பை பிடித்து மேலே கொண்டு வந்தனர். பின்னர் பொதுமக்களின் உதவியுடன் பசுமாட்டை கிணற்றிலிருந்து மீட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவையாறு அருகே கோட்டை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ரெங்கராஜ் என்பவரின் மனைவி புவனேஸ்வரி இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் வரதட்சணை கொடுமையால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி பெண்ணின் தந்தை கல்யாண சுந்தரம் திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அடையாறு அருகே ஐடி ஊழியர் வீட்டில் தங்க நகைகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். அடையாறு வெங்கடரத்தினம் நகர் பகுதியைச் சேர்ந்த கோகுல்நாத்தும் அவரது மனைவியும் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது தங்களது சொந்த ஊருக்கு சென்ற இவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீடு திரும்பினர். அப்போது வீட்டிலிருந்த 6.5 சவரன் நகைகள் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் அடையாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஐடி ஊழியர் ஊருக்கு செல்வதற்கு முன்னர் தங்களது வீட்டின் சாவி எதிர்வீட்டில் கொடுத்துவிட்டார். சென்றதும் இதை அறிந்த அந்த வீட்டின் டிரைவர் செல்வமணி என்பவர் சாவியை எடுத்து வீட்டிலிருந்த நகைகளை திருடியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஓட்டுநரை கைது செய்த போலீசார் நகைகளை மீட்டனர். கன்னியாகுமரியில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக கோடை மழை பெய்து வருகிறது. அருமனை, கலியக்காவலை, குழித்துறை, மார்த்தாண்டம், குலசேகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் சாரல் மழையும் பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அவாலா பணம் வழங்குவதாக கூறி நூதன முறையில் மோசடி செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மார்த்தாண்டம் அருகே கஞ்சிக்குடியைச் சேர்ந்த 2 பேரிடம் அவாலா முறையில் பணம் மாற்றித் தருவதாக கூறி 18 கோடி வரை மோசடி செய்ததாக தக்கலை போலீசாரிடம் ஜவுமணி என்பவர் புகார் அளித்தார். இந்நிலையில் ஜவுமணியிடம் 1 கோடி ரூபாய் பணம் மாற்றித் தருவதாக கூறி பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மதிகண்டன், வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜான் ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவர்களுடன் இருந்த 3 பேர் தப்பியோடிய நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனையிலிருந்து ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அரசு கொரோனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இருந்த 8 ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது.
இதன் அடிப்படையில் மருந்துகள் சேமிப்பு கிடங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் மருத்துவமனை மற்றும் செவிலியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் கைப்பற்றியும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் திடீர் கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறையில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் மதியத்திற்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது. பின்னர் மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் அரை மணி நேரம் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் முற்றிலும் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்.